சொல்லுங்கப்பா. எங்கப்பா இருக்க? மவுண்ட் ரோட்ல. அப்படியா? ஒன்றும் இல்லைப்பா, இங்கே ஸ்டேஷனில் ஒரு சின்ன பிரச்சனை. ஒரு அக்கிஸ்ட் ஒருத்தனை கஞ்சாவோட கொண்டு வந்து ஸ்டேஷனில் உட்கார வச்சுருந்தோம். இப்போ திடீர்னு பார்த்தா கஞ்சாவை காணும்ப்பா. நம்ம காட்டு இருந்ததும் கிடைச்சிருக்கணும். ஒன் ஹவருக்குள்ளே நாங்கள் அந்த அக்கிஸ்ட்டை கஞ்சாவோட கொண்டு போய் கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணலன்னா எங்கள் எல்லார் வேலைக்கும் ஆபத்துப்பா. உன் கூட இருப்பான் பார்த்தியா அந்த இருதயத்தோட பையன், அவன் தான் திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு நின்றுட்டு இருந்தான். எனக்கு அவன் மேலே தான் டவுட்டாக இருக்குது. ஒரு வேளை அவன் எடுத்திருந்தானாக்கா வாங்கி கொடுத்துருப்பா. சீரியஸ்னஸ் தெரியாத விளையாடாதீங்கப்பா. ஆ சரிங்கப்பா, நீங்கள் உடனே கிளம்பி மவுண்ட் ரோடு பக்கத்தில் இருக்க மாட்டாங்குப்பத்துக்கு வந்துருங்க. தயவு பண்ணி வாங்கி வச்சிருப்பா. ஓகே, என்ன சொல்கிறான் மாட்டாங்குப்பத்து வர சொல்கிறாப்பா. கஞ்சா குத்துண்ணா எந்தண்ணா? ஐயா குண்ணா போலீஸ்காரன் புள்ள. ஐயா அதுக்கு ஒரிஜினல் மாமே என்ன பஸ் ஆயிடும். ஐயா பேசுறது வாயே. கையில கஞ்சா இல்ல, மூணு பேரும் பதவி பறி போயிருவேன் பதறி போய் வந்திருக்கும். யாரா தம்பி கிட்ட சரைவானதே திருச்சியில மட்ட பண்ண இவன் கோட்டில் மட்டை பண்ணவன், நான் வாங்குறான் பார் அவன் மதுரையில் மட்டை பண்ணவன். ஏய் பதம் பத்தலடா பார்த்து அண்ணே, அது ஏன்னா துருப்பிடிச்சு கிடக்குது?
கருமத்துக்கு உள்ள போடுறான் தத்ரம் பிடிச்சது. நாலு சம்பவத்துக்கு போய் இது நாலுமே உருப்பண்ண. இவங்கெல்லாம் தமிழ்நாட்டே கலகணவனுங்க தம்பி. ஏய் பாத்ரா கொலசாமியா கோபடாம வச்சுக்கோங்கடா. டுடே பிரைமரி டார்கெட் இஸ் எ பிக் ஷாட் ஃப்ரம் காயம்புத்தூர் ஸ்டேஸ் இன் பாட்ஷரட்டன். இவங்க இங்கிலீஷ்ல பேசி ஈஸியா கை தட்டு போட்டு வந்துருவானுங்க தம்பி. நான் இங்கிலீஷ் பேசுறது தானே உலகம் நம்புது. அதான் தம்பி இங்கிலீஷ் தெரிஞ்சவங்களை இன்டர்வியூ வச்சு எடுத்துக்கிறேன். ஏய் ஒரு கிலோக்கு 300 பேக்கெட் போடுங்கடா. அமிர்தான்றவங்க நீங்கள் கோட் பண்ண கொட்டேஷனுக்காக மட்டும் இந்த சான்ஸை நான் உங்களுக்கு கொடுக்கல. எஸ் யூ ஹவ் கம் வித் வெரி ஹை ரெக்கமெண்டேஷன் ஃப்ரம் யுவர் மேடம். அதனால தான் என்னோட சொந்த ரிஸ்கில் இவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு நான் கொடுக்குறேன். தேங்க்யூ வெரி மச் சார். யாராவது டாப் லெவல் செலிப்ரிட்டி பீக்கில் இருக்கிற யாராவது ஹீரோயின் வந்தாங்கன்னா இந்த ஈவெண்ட்டுக்கு இந்த ஈவெண்ட் நான் நினைக்கிற மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக வரும்னு எதிர்பார்க்குறேன். இந்த ஈவெண்ட்டை நீங்கள் நினைக்கிற மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு தருவேன் சார். ஓகே ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். பிகிரி வட்டத்தில் பார்த்து எத்தனை நாள் ஆச்சு. ஹாய் கேர்ள்ஸ். உட்காருங்க. தேங்க்ஸ்ங்க. கைய கட்டி போட முடியலையே. என்ன சாப்பிடுறீங்க? நீங்க என்ன ஆர்டர் பண்ணலாம் சாப்பிடுறங்க. ஏய் ஏன் டா என்னங்க அவசரமா கூப்பிட்டீங்க? எனக்கு ஒரு ஈவென்ட் கிடைச்சிருக்கு. ஹீரோயின் கேக்குறாங்க உங்களுக்கு யாராவது தெரியுமான்னு. இவ்வளவு தானங்க மேட்ரு. எனக்கு நயன்தாரால இருந்து நஸ்ரியா வரையும் அசீன்ல இருந்து அஞ்சலி வரையும் எல்லாரும் எனக்கு பழக்கம்ல. அவங்களுக்கு உங்களை தெரியுமா? ஏய் நக்கலு. யார கூப்பிடணும் சொல்லுங்க. உங்க சாய்ஸ்ங்க. நீங்க ஏதோ ஒரு நல்ல ஹீரோயினா கூட்டுவாங்க. நல்ல ஹீரோனா கூட்டி வரேன். புரோகிராம சக்சஸா முடிக்கிறோம். இப்போ வேற நம்ம பிசினஸ் பார்ட்னர் ஆயிட்டோம். நீங்க கவலையே படாதீங்க. வரட்டுங்களா? பை. ஏய் என்னடா காலை இழுய போட்டியா? என்னன்னு சொன்னா நாங்களும் சிரிப்போம்ல. என்ன மச்சான் சொல்லவா? சொல்லட்டாடா. கம்னுறா சும்மா வெறுப்பதி. காலைல காபி ஷாப்ல அவன் ஃபிகர் கிட்ட விட்டான் பாரு பீலா. அது எப்படி மச்சான் அவங்க கூட நடிச்சா மாதிரியே ரைமிங்கா? நசரியாவ தெரியும், நயன்தாராவ தெரியும், அசின தெரியும், அசின கபிசின தெரியும். எப்படிரா என்னடா புடிச்ச பொண்ணு ஏதோ கேக்குது எப்படி தெரியலன்னு சொல்ல முடியும். சொல்லிட்டா அதுக்கு என்ன சொல்ல வர? என்னடா பண்றது, யாராவது ஹீரோயினிய கரெக்ட் பண்ணிதான் கூட்டு போனோம். இல்லனா பிதாமன்ல சூர்யா சிம்ரான தூக்கின மாதிரி நம்ம யாரையாவது தூக்க வேண்டியதான். அப்ப உள்ள போறது உறுதி. எடுத்தோடனே வாய வச்சுக்கிட்டு பாக்கணும். கர்ணா அண்ணனை பார்க்கணும். நான் அந்த பில்டிங் ஓனரை நீங்கள் பார்த்தா சரியாகும். சரிண்ணா மனுவுக்கு பசங்களை அனுப்பி நான் பார்த்துக்கிறேன். இங்கே என்ன லுக்கு இன்னும் போலாடா நீங்க? நான் பலூன் யாருண்ணா? பீச்சாண்ட கடை போட்டு பலூன் கடை. அண்ணனை பார்க்கணும். நீ தானா அது? ஆமாண்ணா. பீச்சில் கடை போட்டால் மாமூல் கொடுக்கும்னு தெரியாது? தெரியாதுங்க. தெரிலண்ணா தெரிஞ்சுக்கணும். எந்த ஊர்? திருநெல்வேலி. திருநெல்வேலியா? ஆறுமுகம் தெரியுமா? தெரியும்னு மட்டும் சொல்லிருக்கணும். தம்பியை நசுக்கி விட்டுருப்பேன். ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பஸ் ஸ்டாண்ட்ல வச்சு போட்டோம். டேய் கவுன் மாருங்கடா, எங்க மிச்சம் வச்சுக்கிறோம்னு நமக்கே தெரியாது. திருநெல்வேலியிலேருந்து இன்னத்துக்கு வந்த போக உடம்பு சரியில்லை. 6 மாதம் தங்கி வைத்தியம் பார்க்கணும். அதுதான் பொழப்புக்காக கடை போட்டிருக்கேன். ஏய் இந்த பீச்சை பொறுத்த வரைக்கும் புதுசாக அவனும் கடை போட முடியாது. அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை அதுதுன்ற போட்டு பொழைப்பை பார்த்துக்க. பசங்க வந்தா டெய்லி 100 ரூபா குத்துடணும். விசேஷனா தனி. ஆ போ போய் பலூனை ஊது. சொல்லு கர்ணா, நான் முடிச்சுட்டு கூப்பிடுறேன். எனக்கு கல்யாணம் ஐயா. எந்த ஊர் போனீங்க? பக்கத்து ஊர் தான் ஐயா. உங்களை பார்த்து நல்லா இருக்கும்.
வணக்கம். இன்றைய முக்கிய செய்தி: தமிழகத்தில் கடந்த சில வருடங்களாக நிகழ்ந்த அனைத்து கொலைகளும் பணத்திற்காக கூலிப்படைகள் மூலம் நிகழ்ந்துள்ளது என்பது தெரிய வந்துள்ளது. இந்த கூலிப்படையோட கொட்டை தடுக்க என்ன பண்ண போறீங்க? அதை பத்தி நிச்சயம் சொல்லுவேன் சார். இந்த கூலிப்படை தமிழ்நாடா வெளிமாநிலமா? இந்த கூலிப்படைக்கு தலைவன் யாரு? இதுல அரசியல் பின்னணி இருக்கா? கூலிப்படையோட தொடர் கொலைகளுக்கு எப்ப முற்றுப்புளிக்க போறீங்க? இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போறீங்க? நேற்று மாலை தமிழக முதலமைச்சர் தலைமையில தமிழ்நாட்டின் உயர் காவல் அதிகாரிகள் அனைவரும் கலந்துகிட்ட ஒரு ஆலோசனை கூட்டம் நடந்தது. அதில் சில முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கு. இந்த கூலிப்படை ஒழிப்பதற்கென தனி படை அமைக்கப்பட்டிருக்கு. அது விரைவில் தமிழகத்தில் கூலிப்படை விவகாரத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும்னு நாங்கள் நம்புறோம். நாராயணா, மூணு டீயை போடுறது நம்புங்கள். நாராயணன் எப்படி நல்ல பேர் வச்சிருக்கேன், அதையே இப்போ நாரடிக்கிறீங்க. இஞ்சி டீ வேணுமா, ஏலக்காய் டீ வேணுமா? நீ இஞ்சி டீ போடுவே, ஏலக்காய் டீ போடுவே, குடிக்கிற மாதிரி நல்ல டீயா போடு. இஞ்சி டீ போடுறா, ஒரு சிகரெட் குடுறா. வழங்கப்படும் நெல்லை மண்ல பல நெருக்கடிக்கு அப்பாலையும் மட்டப்பண்ண சிவகுமாருக்கு போடுவார். போலீசாண்ட தஞ்சம் பூந்தவனை தயங்காம போட்டு தள்ளின அழுகிற்கு வழங்கப்படும். அண்ணா வணக்கண்ணா. ஆ வணக்கம், சொல்லுப்பா. ஹாப்பி பர்த்டேண்ணா. ஆ ஹாப்பியா, ஹாப்பியே. என்ன பண்ற, பிள்ளைகள ஆயிட்டின்னு நம்ம ஏரியாவுக்கு வந்துரு. நீ சரியான பாட்டி இதே மிஸ் பண்ண விடாது. ஆமா சரிண்ணா, சரிண்ணா, அவசியம் வந்துடுறேண்ணா. பிறந்தநாள் வாழ்த்துக்கள்ண்ணா. ஏய் குரா குரா, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்ண்ணா. எல்லாம் சந்தோஷமா இருக்கணும். ஏய் டக்ளிஸ், அமைச்சர் அஞ்சாங்கலை நம்பிட்டாரா? எங்கடா வர அந்த பில்டிங் வந்துரு? மேலதான் இருப்பாங்க. கோர்ட்ல கேஸ் இருந்தது உண்மைதான், ஆனா தீர்ப்பு இப்ப நமக்கு சாதகமா வந்துருச்சு. லீகல் பேப்பர்ஸ் பாக்குறீங்களா? எஸ். இன்னொரு விஷயம், கர்ணாவை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. அதுக்கெல்லாம் நம்ம சிட்டில இருக்கிற 7 லட்சம் பில்டிங் என் கண்ட்ரோல் தாங்குது. எனக்கு தெரியாம யாராலையும் விற்கவும் முடியாது, வாங்கவும் முடியாது. அத்தை மீறி யாராவது விற்கணும் இல்ல வாங்கணும் நினைச்சிங்க, எவனுக்கும் உயிர் இருக்காது. உன் சத்து ஒன்று ஓனும். நான் இன்னைக்கு மதிப்பில் 25% எனக்கு குத்துடணும். எட்டாண்ட போய் முச்சிக்கிறேன், ஊட்டாண்ட போய் முச்சிக்கிறேன்னு சொன்ன தான் ஒன்ன முச்சிருவேன். சத்த உயிர நீயே முடிவு பண்ணுங்க. வாச்சிக்கல வை. இந்த வருஷம் எலெக்ஷனில் அமைச்சர் குள்ள விஜயும் எம்எல்ஏ குள்ள பாண்டி நிற்கிறானுங்க. எப்படியும் பிரச்சனை பண்ணுவானுங்க. அவனுக்கு என்ன பிரச்சனை பண்ணாலும் சரி, எதிர்த்து நின்று ஜெயிக்கிறோம், மிரட்டி வாபஸ் வாங்க சொல்லுவாங்க. வாங்கக்கூடாது. எலெக்ஷன் முடிகிறது யாரும் எங்கேயும் தனியாக போகக்கூடாது. போலீஸ் ஸ்டேஷன்? ஆமாம், போலீஸ் ஸ்டேஷன் தான். நான் மெரினா பீச்சிலேருந்து பேசுகிறேன்.
ஒரு நாலு பசங்களை ஒரு கும்பல் கத்தி அருவாலோட வெட்ட துரத்திட்டு இருக்காங்க. கொஞ்சம் உடனே வாங்க சார். நீ யார் பேசுறதே? நான் பீச்சில் பலூன் சுடுற கடை போட்டுருக்கேன் சார். வியாபாரத்தை பாரு. ஹலோ, என்ன கருணா, ஏதாவது பிரச்சனையா? எங்க போலீஸ் ஸ்டேஷனே உன் கண்ட்ரோல்ல இருக்கு, மெரினா பீச் உன் கண்ட்ரோல்ல இல்லையா? நான் குஞ்சாயத் சார், நான் சொல்றேன். அது ஒண்ணும் இல்ல, காலேஜ் பசங்களை பீச்சில் வெட்டுறதுக்கு நம்ம பசங்க துரத்துனதை பார்த்ததா நம்ம ஸ்டேஷனுக்கு ஃபோன் வந்தது. விஷயம் வேற எங்கேயாவது போச்சுன்னா பிரச்சனை பெருசாயிடும் இல்லையா? பார்த்து போட சொல்லுக்கண்ணா. ஃபோன் பண்ணுது யார்? விரட்டினதை பார்த்ததா பலூன் சுடுற கடைக்காரன் ஃபோன் பண்ணி சொல்கிறான் பார்த்தியா? அதே பலூன் கடைக்காரன் யார் அவங்களாம் ஏன் முட்டி போட்டு இருக்காங்க? இல்லை ஏதோ ஒரு போலீஸ்ல போட்டு குத்துதான் தம்பி அண்ட விசாரிக்க சொல்லிக்கிறேன். அண்ணன் கூட கட்டுப்பிச்சு பண்ணி பாரு பண்ற சோழகதிர் விக்கிற பாட்டு கூட சொல்லிச்சுன்னா மேலுமே அவங்க அப்பா ஆஸ்பத்திரியில் தான் இருக்கிறானா? ஏய், இனிமே உனக்கு கடல் செடிங்க, அது பார்த்த மீனு வெறையாயிடு. படா, வடிப்படா. யாரையும் நம்பாதையா? வடி. சந்திரசேகர் வெரி சின்சியர் ஆஃபீஸர் சார். அவர் பண்ண எந்த ஆப்ரேஷனும் ஃபெயிலியர் ஆனதே கிடையாது. காசு பண்ணது காசு போடாதா? அவரை பற்றிய ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த ஃபைலில் இருக்கு சார். அரசியல்வாதிங்க இன்ஃபேக்ட் கொலை பண்ணுறது ஒரு வருமானமுள்ள தொழிலாக மாற்றினதே அவன் தான். நான் கொஞ்ச நாள் அவனை ஃபாலோ பண்ணதில் அவனுடைய நெட்ஒர்க் தான் தமிழ்நாட்டில் நடக்கிற எல்லா கூலி கொலைகளுக்கும் காரணம். இருபது வருஷத்துக்கு முன்னாடி மதுரையில் நட்புக்காக கொலை பண்ணாங்க, திருநெல்வேலி தூத்துக்குடியில் ஜாதிக்காக பண்ணாங்க, திருச்சியில் ரவுடிசத்துக்காக பண்ணாங்க, கோயம்புத்தூரில் தொழிலுக்காக பண்ணாங்க, கடலூர் விழுப்புரத்தில் அரசியலுக்காக பண்ணாங்க, சென்னையில் மட்டும்தான் சார் பணத்துக்காக கொலை பண்ணாங்க. இன்னைக்கு அது வைரஸ் மாதிரி நாடுபுறம் பரவி இருக்குன்னா அதுக்கு காரணம் கருணா தான் சார். கருணாவுக்கு ஏதாவது பிரச்சனைனா அவன் கடலுக்குள்ளே ஓடி ஒழிஞ்சிக்குவான், பிரச்சனை முடிஞ்சா தான் கடலை விட்டு வெளியில் வருவான். ஸோ கருணா மட்டும் இல்லை, மொத்த நெட்ஒர்க்கை எராடிகேட் பண்ணும். அதுக்கு எனக்கு முழு சுதந்திரம் வேணும். கண்டிப்பாக. தேங்க்யூ சார். நம்ம டிபார்ட்மெண்ட்டில் ஒரு சிலர் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை, என்னோடய டீமை நானே உருவாக்கிக்கிறேன். ஒன் வீக்கில் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் சப்மிட் பண்ணுறேன் சார். சந்திரசேகர் சார், CM is very sensible about this issue. Don't bother about anybody, there won't be any interference. At any time, you can call me in the hotline, okay? I am Chandrasekhar, Inspector. Kulasekharan, writer, sir. Singhiraj, constable.
கோபால்சாமி கான்ஸ்டபிள். பரமசிவம் கான்ஸ்டபிள். இருதயராஜ் கான்ஸ்டபிள் சார். சித்ரா எஸ்ஐ சார். இதுவரைக்கும் இந்த ஸ்டேஷன்ல நீங்க எப்படி இருந்தீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனா போலீஸ்னா அப்படிதான் இருக்கணும்னு ஒரு சில சட்டத்திட்டங்கள் இருக்கு, அதை நான் சின்சியரா ஃபாலோ பண்றேன். உங்களால ஃபாலோ பண்ண முடிஞ்சா ஃபாலோ பண்ணுங்க, இல்லைனா நான் இந்த ஸ்டேஷன் விட்டு வெளியே போற வரைக்கும் மெடிக்கல் லீவ் போட்டு வீட்டில் இருங்க. ஓகே சார். ரைட்டர் நீங்க மட்டும் இருங்க சார். எஃப்ஐஆர் புக், எஃப்ஐஆர் இண்டெக்ஸ், கரண்ட் ரிஜிஸ்டர், ப்ராக்ரஸ் ரிஜிஸ்டர், ஆஃபீஸ் ரிஜிஸ்டர், கன்விக்ட் ரிஜிஸ்டர், கன்விக்ட் மெமோரண்டம், கிரைம் அப்ட்ராக்ட், இந்த ஸ்டேஷனோட கிரைம் சார்ட், இதெல்லாம் எனக்கு உடனே வேணும். நாளைக்குள்ள கொடுத்துறேன் சார். ஏன், எந்த ஃபைலும் இல்லையா? எல்லா ஃபைலும் இருக்கு சார், அதை நான் தூசி தட்டி எடுக்கணும், எனக்கு கொஞ்சம் டஸ்ட் அலர்ஜி. உங்களை மாதிரி ஆளுங்கள்லாம் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே இருக்கிறதுனால தான் போலீஸ்னாலே பொதுமக்களுக்கு மரியாதை எல்லாம் போச்சு. வருஷ வருஷம் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் வச்சா நீங்களாம் பாதி பேருக்கு மேலே வீட்டுக்கு போயிடுவீங்க. போங்க, கேட்ட ஃபைல்ஸ் எடுத்துருவாங்க. எஸ் சார். அல்வின், ஆல் தி பெஸ்ட். நேர்மையான போலீஸ்காரன் யாரோட கல்லையும் விழக்கூடாது. விட்டு கொடுத்து வாழுங்க, சந்தோஷமா இருக்கும். அமைச்சர் ஆசைப்பட்டார்னா கொடுத்துட்டு போக வேண்டியதானே? இது எங்க பரம்பரை சொத்து. அதான் பணம் கொடுக்கறேனா? 200 கோடி மதிப்பு, 2 கோடிக்கு கேக்குறீங்க? அது கவர்மெண்ட் வேலை, இது கர்ணா வேலை. இந்த மிரட்டலுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன், கமிஷனர் கிட்ட பேசிக்கிறேன். பேசுறது மாதிரி எந்திரிக்கிறேன், கர்ணா விட கமிஷனர் பெரியாளன்னா கத்துக்கு தெரியுமாடா கமிஷனர்னு. நீ என்ன பண்ணாலும் சரி, என் பரம்பரை சொத்து நான் கொடுக்க மாட்டேன். சொத்து முக்கியமா, உயிர் முக்கியமா? அமைச்சர், சொத்துக்கு ஆசைப்பட்டவன நான் அனுப்பிச்சிட்டேன், நமக்கு அனுப்ப வேண்டியதை நீங்க அனுப்பிச்சிருங்க. இலவச சட்ட ஆலோசகருங்கிற இவ்வளவு சில்லற புலங்குது. இதுல பாதி குப்பைங்களுக்கு தான் போகுது, அதுல பாதி எங்களுக்கு தானே வருது. இதுல இருக்க எல்லா போட்டோவும் அன்பு புதுசா வந்திருக்க இன்ஸ்பெக்டர். தெரியல என்னடா சொல்றீங்க. கொஞ்ச நாளைக்கு மூடித்தான் வைக்கணும் போல. என்னடா கட்டிங்கே கட்டிங்க, கலெக்ஷன்ல 1000 ரூபா குறையுது. ஒரு நிமிஷம் அண்ணா, ஏட்டோட புள்ள பேசுறான். தெரியாமீங்க Hi guys.
இட்ஸ் ஹைலி கான்ஃபிடென்ஷியல் அசைன்மெண்ட். டிஜிபி, இன்டெலிஜென்ஸ் ஐஜி, கமிஷனர், அடிஷனல் கமிஷனர், ஜாயின்ட் கமிஷனர், இவங்கள தவிர டிபார்ட்மெண்ட்ல வேற யாருக்குமே தெரியாது. சக்சஸ்ஃபுல்லா பண்ணணும் சார். சாரி மிஸ் ஆல்வின், கல்யாணம் ஆகி ஒரு வாரம் கூட ஆகல, அதுக்குள்ள உங்களை கூப்பிட வேண்டியதாக போச்சு. ஐ நோ யுவர் டேலண்ட், தட்ஸ் வை ஐ நீட் யூ. இட்ஸ் ஓகே சார். ஆல்வின், குட் ஜாப். எஸ் சார். மாட்டாங்குப்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு வீடுமே கர்ணாவுடைய கண்கள். நாம எந்த பக்கத்துல இருந்து என்ட்ரு ஆனாலும் எங்க இருந்து யார் பாக்குறாங்க நமக்கே தெரியாது. குப்பத்துக்குள்ள என்ட்ரு ஆனே கவுண்ட் டவுன் ஸ்டார்ட்ஸ். 5-5 நிமிஷம் தான், 299 செகண்ட்ல ஃபயர் பண்றோம். மொத்தம் 3 ஆக்ஷன்ஸ். குப்பம் என்ட்ரி, கர்ணாவோட வீடு, அண்ட் தென் என்கவுண்டர். ஓகே, போன். வீட்டுல இருந்தா? எஸ் சார். சூழ்நிலையை சொல்லுங்க. போலீஸ்காரன் பிளப்பு இப்படிதான் போக போக அவங்களுக்கே புரியும். நான் அப்புறம் பேச. ஆல்வின், பை பை. நான் பேச சொன்னேன், போங்க பேசுங்க. சாப்பிட்டியாடா? நான் பார்த்துக்கிறேன் செல்லம், ஒரு முக்கியமான மீட்டிங்கில் இருக்கேன். நான் அப்புறம் பேசுகிறேன். ஓகே, பை. அதிகாலை 3 மணிக்கு நம்ம ஸ்பாட்டில் இருக்கணும். சர்வேலன்ஸ் பொறுப்பு உங்களுக்கு. கொஞ்சம் முன்னாடியே ஸ்பாட்டுக்கு போயிருங்க. உங்கள் செல்ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த ஃபோனில் என்ன காண்டக்ட் பண்ணு. எஸ் சார். பி அலர்ட், வெரி சோர் கன், குட் கோ. இந்தாங்க இந்தாங்க, இனிமேல் இதில் தான் நம்ம காண்டக்ட் பண்ணிக்கணும். ஓகே. கூப்பிடுங்க. ஆல்வின் சார், சொல்லுங்கள் சார். ஒரு சில பேர் நடமாட்டம் இருக்குது, காரணம் தம்பி டாக்லஸும் இல்லை, தூங்க போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வந்தீங்கன்னா நம்ம பிளான் படி அட்டாக் பண்ணுறது கரெக்டாக இருக்கும் சார். ஓவர். ஓகே ஆல்வின், நாங்கள் வரோம். ஓகே சார். வேர் சோர் கன், செக் யுவர் புல்லட்ஸ். ஆல்ரெடி லோடட் சார். ஓகே, வில் ஸ்டார்ட்.
சாரி மிஸ் ஆல்வின், கல்யாணம் ஆகி ஒரு வாரம் கூட ஆகல, அதுக்குள்ள உங்களை கூப்பிட வேண்டியதாக போச்சு. ஐ நோ யுவர் டேலண்ட், தட்ஸ் வை நீட் யூ. இட்ஸ் ஓகே சார். ஒரு வாரத்துல முடிய போது உங்க விளக்கத்தை ஏத்துக்க முடியாது. உங்க டீம்ல யாரோ இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. நோ சார், என் டீம் மேல தப்பு இல்லை. ஒரு நல்ல அதிகாரியை நான் இழந்திருக்கேன். இந்த ஃபெயிலியருக்கு நானே பொறுப்பேற்றுக்கிறேன். என்னோட கேரியர்ல முதல் தோல்வி. ஆல்வின் சுதன். பன்னெண்டு மணிக்கு நான் ஸ்டேஷனை விட்டு வெளியில் போகிறேன். காலையில் 3 மணிக்கு என்கவுண்டர் மிஸ் ஆகுது. எப்படி அந்த கர்ணாக்கு எப்படி நியூஸ் போச்சு? நான் இன்ஸ்பெக்டர் சேகர் பேசுகிறேன். 9600120260 இந்த நம்பருக்கு 20th மத்தியானம் 2:00 21st ஏர்லி மார்னிங் 3:00 வரைக்கும் அந்த ஃபோன் கால் டீட்டெயில்ஸ் எல்லாம் எனக்கு வேணும். அண்ணன் பேசுகிறேன். நீங்களாம் போய் பெரிய வார்த்தெல்லாம் சொல்லிக்கிட்டு போட்டு வெளிய போகாது. அது போதும் சார். சார் இன்னொரு விஷயம், இந்த கர்ணா மட்டும் தப்பிச்சிட கூடாது சார். அதை நான் அமிர்தா, 25 லட்சம் ரூபா டெபாசிட் கட்டுமாண்டா, அர்ஜென்ட்டா வேணுங்குதுரா. அவ்வளோ பணத்துக்கு நீ எங்கடா போவ? ஏய், ஏதாவது பண்ணி கொடுக்கணும்டா. இவன் கிட்னி வித்துற வேண்டியதான். உங்களை நான் இவ்வளோ சீரியஸாக பார்த்ததே இல்லையடா. ஓ, இருக்கிற நிலைமை தெரியாம நீ வேற. என்ன உன் நிலமை? ஊரில் இருக்க எல்லா பிரச்சனையும் நான் தீர்த்து வைக்கிறேன், உன் பிரச்சனை தீர்த்து வைக்க மாட்டேன்னா என்னன்னு சொல்லு. அப்படியா? ஒரு 25 லட்சம் ரூபா பணம் வேணும். கொடுக்குறியா? பணம் நான் பதறாம்பு. 25 லட்சம் தானே? இதுக்கா இவ்வளவு ஃபீலிங்? என்னயா சொல்ற? என்கிட்ட ஒரு சூப்பர் ஐடியா இருக்கு. சொல்றேன் கேக்குறியா? சூப்பர் ஐடியாவா? ஒரு 200 கோடி ரூபா பில்டிங் பஞ்சாயத்து இருக்கு. ஒன்னு நான் கேட்டனை வச்சு முடிச்சிருவேன், இல்லைன்னா கொப்பைல வச்சு முடிச்சிருவேன். ரெண்டு பேர்கிட்ட எனக்கு கமிஷன் வராது. உனக்கு தான் கர்ணாவை நல்லா தெரியும்ல. ஆமா, பேசி முடிச்சு விடு.
அதெல்லாம் ஒத்துறாது. கர்ணாண்ணா இருக்கிற நிலைமையில இப்போ அதெல்லாம் பேச முடியாது. டே, இப்படியே சில்லறைக்கு எவ்வளோ கலந்துட்டு அலைவீங்க? மொத்தம் பெரிய அமௌண்ட் வாங்கி செட்டில் ஆகுங்கடா. உங்கள் கமிஷனே 5 கோடி வரும்டா. 5 கோடியா? இவன் நம்பர் தான் வேணாமா? குழப்பமா இருக்கு. என்ன சொல்ற? சரி, பேசி பார்க்குறேன். தூடா தூடா, பல்வா இருக்கும் பழகுத. வை வை. ஹலோ. அண்ணே, ஏட்டு பையன் அன்பு பேசுறேண்ணே. கருணா, அன்புன்னு ஒரு தம்பி பேசுறாப்புல. ஆ, கொடு. ஏடா தம்பி, ஏதாவது பேசலையா? அண்ணே, ஒரு பில்டிங் காலி பண்ற பஞ்சாயத்து. இப்போ எதுடா அது? இல்லைண்ணா, வெயிட்டாக கவனிக்கிறேன்னு இருக்காங்க. செம்ம கமிஷன் கிடைக்குண்ணா, கொஞ்சம் பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். அம்மா, அது எந்த பில்டிங்க? ஜெமினி பில்டிங்ண்ணா. ஜெமினி பில்டிங்கா? பில்டிங் மேட்ரு பேசி முடிச்சாச்சு. இனி உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. என் கமிஷனை போலீஸ்கார பசங்களோட குத்தமிச்சிரு. போலீஸ்க்கு பயந்தா பைப்பு நடத்த முடியாது. எல்லா வண்டியும் ஒன்றா போனால் போலீஸ்க்கு சந்தேகம் வரும். நீங்கள் ஓஎம்ஆர் ரோட்டில் வாங்க, நான் ஈஸியாக விட்டுருவோம். சார், கர்ணா லொக்கேஷன் எம்ஜிஎம் சார். ஏய், டீ அப்பண்ண. டக்ளஸ் அண்ணன் பேசுகிறேன். நான் சொன்னா? நான் சொல்கிற பேட்டர் கவனமாக கேளு. யாரடா? ஏய், கர்ணாண்ணா. ப்ளீஸ் ப்ளீஸ் சொல்லுங்கண்ணா. நீ கொண்டாந்து அந்த பில்டிங் மட்டும் முடிச்சிட்டா தம்பி. அப்படியாண்ணா? அங்கே போ. பில்டிங் ஓனர் இருப்பான். எனக்கு சேர வேண்டிய கமிஷனு, உனக்கு சேர வேண்டிய கமிஷனு, மொத்தம் 25 கோடி கொடுப்பான். அதை வாங்கிட்டு அண்ணன் ஃபோன் பண்ணு. ஆ, சரிண்ணா. தேங்க்ஸ்ண்ணா. இப்போ நாராயணனை பார்க்க போறேன். கர்ணா இன்னும் 1 hourல சிட்டிக்குள்ள வந்துருவான். நான் நாராயணனை கூட்டிட்டு போய் குவார்ட்டர்ஸ்ல பசங்களை ஏத்திக்கிட்டு எங்கெங்க போறேங்கிறத உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்கேன். நான் சார் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். நாராயணன் வந்துட்டான்டா. யோ, இலவச சட்டம். இன்னும் கொஞ்சம் லேட்டாக வந்திருந்தீங்கன்னா உன்னை அவசர சட்டம் போட்டு தான் தேட வண்டி வந்திருக்கோம். அப்புறம் உன் பங்கு ஆண்டேன். மக்கள் மக்களில் மாட்ட போறீங்கடி. கர்ணாண்ணா இந்த பில்டிங் பிரச்சனையை பேசி முடிச்சிட்டாரு. இதில் அவருக்கான பணமும் உங்களுக்கு சேர வேண்டிய கமிஷன் தொகையும் சேர்ந்தே இருக்கு. இதை கர்ணாண்ணன் கொண்டு போய் சேர்த்துருங்க. அண்ணே, பணத்தை வந்து மவுண்ட் ரோட்ல வந்துட்டு போனேன். பார்க் வந்து போன் பண்ண. நடேசன் பார்க்கா? ஓகே, வந்துறேன். சொல்லுமா. ஆண்டாமா, கார்ல மவுண்ட் ரோடு கிட்ட போயிட்டு இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் இருக்காங்க. எங்க இரு தம்பிப்பா? சீனர் நடேசன் பார்க் பக்கத்துல வந்துட்டு இருக்கோம்னே. லைலா காலேஜ் கிட்ட வந்து ஃபோன் பண்ணு. லைலா காலேஜ். சரிண்ணே, ஓகே, வந்துறேண்ணே. ஹலோ அம்மா, நடேசன் பார்க்ல இருந்து கிளம்பிட்டேன். அங்க இருந்து லைலா காலேஜ் வழியா கொஞ்ச நேரத்துல வந்துறேம்மா. லயோலா காலேஜ் கிட்ட வந்துட்டு இருக்கோம்னே. அடையாறண்ணே. சரிண்ணே, அடையாறு வந்துட்டு கூப்பிட்றேண்ணே. ஆ, சரி. என்ன மச்சான், வாங்கின துட்டு எல்லாம் பெட்ரோலுக்கே காலியாக போலீங்க. சரி, பொண்ணு. ஏய், நீ நேரா பாண்டிச்சேரி கிளம்பு. நீ கிளம்பு சார். கர்ணா பிஎன் இருந்து அடுத்த காருக்கு மாறுறார் சார். TN22 BC1 சார், ஸ்கார்பியோ சார். ஆ, அடையார் பக்கத்தில் வந்துட்டேன். அடையாரில் எங்கண்ணே வரணும்? தரமணி ஃபிலிம் சிட்டி என்ன வந்துருப்பா. ஆ, ஓகேண்ணே.
சார் எகைன் கர்ணா லொகேஷன் ஈஸியாக காட்டுது சார். கார்த்தி எஸ் சார் ஜெராடுக்கு ட்ரை பண்ணுங்க. ஓகே சார். சார் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. அட்ரஸ் எங்க இருக்கு? அட்ரஸா? போய் படிச்சால பாத்துக்கல. போ வந்துட்டான். இப்போ என்னடா பண்ணுறது? ரொம்ப பயமாக இருக்குடா. ஏ இப்படிலாம் நடக்கும்னு நமக்கு என்னடா தெரியும்? ஏதோ பில்டிங் மேட்டரை முடிச்சு கொடுத்தா கமிஷன் கிடைக்கும்னு நினச்சோம். ஆனால் போலீஸ்காரங்க நம்மளை வச்சே கர்ணாவை என்கவுண்டர் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க, நமக்கு என்னடா தெரியும்? போலீஸ் டக்லஸை போட்டதுக்கு நம்ம தான் காரணம்னு கர்ணா நினச்சா? ஏ சிச்சி, கர்ணா நனுக்கு நம்மளை பற்றியும் தெரியும், போலீஸ்காரங்களை பற்றியும் தெரியும். இப்போ என்ன உனக்கு அவர் நம்ம மேலே கோபமாக இருக்காரா இல்லைன்னு தெரியணும் அவள் தானே? உன் ஃபோனை கொடு. இவர்கள் மனதில் மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இது குறித்து வழக்கறிஞர் ராஜா செந்தூர பாண்டியன் தலைமை நீதிபதியிடம் முறையிட போவதாக தெரிவித்திருக்கிறார். ஒளிப்பதிவாளருடன் ஆனந்த் ரத்தினம். கர்ணா உங்க குடும்பத்துல ஒருத்தனா இருந்திருக்கு. உங்க ரேஷன் கார்டுல மட்டும் தான் அவன் பேர் இல்ல, அப்படிதானே சார்? என்ன சார் சார், நீங்க நினைக்கிற மாதிரி எதுவுமே எங்க கூட சேர்ந்து குற்றவாளிகளை பேச வருதுனால தான் நம்ம தேசத்துல எந்த பக்கம் திரும்பினாலும் சத்தம். கேக்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க சார். என்ன சார் இது? எங்க பசங்க தப்பு பண்ணதுக்கு எங்களை என்னமோ குற்றவாளி மாதிரி நிக்க வச்சு என்கொயரி பண்ண ஒத்துக்கிறீங்களா? உங்க பசங்க தப்பு பண்ணாங்கன்னு ஒத்துக்கிறீங்களா? சரண்டர் பண்ணுங்க. எப்படி சார் சரண்டர் பண்ண முடியும்? அவங்க பண்ண தப்புக்கு தான் அவங்கள வச்சு இன்னொருத்தன் கதையை முடிச்சிட்டீங்களே. யோ வாய முடியா. ஆல்வின் சுதன் எவ்வளவு சின்சியரான போலீஸ் ஆபீசர் தெரியுமா?
நேத்து வரைக்கும் என் கூட இருந்தான், இன்னைக்கு இல்ல, கொன்னுட்டாங்க. கல்யாணமாகி ஒரு வாரம் கூட ஆகல, உங்க பிள்ளைங்களை பத்தி இவ்வளவு கவலைப்படுறீங்களே. அல்வினோட அப்பாவுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? அவன் மனைவிக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? இந்த யூனிஃபார்ம் போடணுன்றது அவனுடைய கனவு, லட்சியம். இந்த யூனிஃபார்ம் மாட்டிக்கிட்டு ஏதாவது நல்லது செஞ்சிட மாட்டோமான்னு ஆசை ஆசையா உள்ள வந்தவன கொண்டுட்டாங்க. ஆனா அதே யூனிஃபார்ம் போட்டுட்டு எல்லா பாவத்தையும் பண்ணிட்டு நாலு சாபத்தை பத்தி நாட்டுக்குள்ள விட்டுருக்கீங்க. என்னோட ஆபரேஷன் ஃபெயிலியர் ஆனது காரணம் உங்க பசங்க. போலீஸ் ரத்தத்துல பிறந்து போலீஸ் சாப்பாடு சாப்பிட்டு போலீஸ் குவார்டர்ஸ்குள்ள வளர்ந்து ஒரு போலீஸ் ஆகிறது காரணமா இருந்திருக்காங்க. அவனுகளை நான் விட மாட்டேன். 24 மணி நேரம் டைம், அவனுங்களை கொண்டு வந்து சரண்டர் பண்ணுங்க, இல்லைனா அதே குவார்டர்ஸ்குள்ள பூந்து நான் அவங்களை கைது பண்ணுவேன். உங்களுக்கு தான் அசிங்கம். போங்க. போ. என்னடா தம்பி, ஏண்டா நாங்க உங்களையெல்லாம் காணும்னு பதறி போய் குவார்டர்ஸ் பூரா தேடிட்டு வர்றோம், நீங்க இங்கே வந்து நின்றுட்டு மொட்டை மாடியில? அப்பா கருணானந்த் ஃபோன் பண்ணப்பா, அந்த அக்கா தான் ஃபோன் எடுத்தது. கருணானந்தன் தம்பி என்கவுண்டரில் செத்ததுக்கு நாங்கள் தான் காரணம்னு சொல்லிட்டு அந்த அக்கா எங்களை ரொம்ப திட்டுதுப்பா. அது மட்டும் இல்லை, எங்களெல்லாம் வெட்டி கடலில் மீனுக்கு இறையா போட்டுருவேன்னு சொல்லுதுப்பா. எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குப்பா. அந்த ஆகங்கட்ட முதி அப்படியே சொன்னால் நீங்கள் கடலில் வீசி எறிகிறதுக்கு பொறியா இல்லை மண்புழுவாளே? போலீஸ்காரங்க பையங்க உங்கள் மேலே கை வச்சா என்ன நடக்கும் தெரியுமா? யோ இருதயம், நீ பாட்டுக்கு எக்குதப்பா ஏதாவது சொல்லி அவங்களை தூண்டி விடாதியா. ஒரு பக்கம் அந்த இன்ஸ்பெக்டர் மிரட்டுறான், இன்னொரு பக்கம் கருணாவோட ஆளுங்க. ஏன் பேசாம நான் போய் கருணாவை பார்த்தேன். என்ன எதுக்கு இருக்கிற ஆத்திரத்தில் நம்மளை பிடிச்சி வெட்டுறேங்க? நம்மளெல்லாம் ஒன்றும் வெட்ட மாட்டாயா. இந்த பாரு கருணா, உன் தம்பி என்கவுண்டருக்கும் எங்கள் பசங்களுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை அப்படின்னு அவனுக்கு எடுத்து சொல்லி புரிய வைப்போம். இத்தனை வருஷமாக நம்ம அவனுக்கு விசுவாசமாக இருந்திருக்கோம்ல, நம்ம சொன்னால் அவன் கேட்டுக்குவான் ஐயா. ஆமாம்ப்பா, யோசிக்காத கிளம்புப்பா. இந்த பாருங்கடா, நாங்கள் கருணா கையில் காலில் விழுந்தாவது அவனை சமாதானப்படுத்திடுறோம். ஆனால் ஒரு விஷயத்தை நல்லா மனசில் வச்சுக்கணும், தப்பித்தவரு கூட ஸ்டேஷன் பக்கம் போயிடாதீங்க. அந்த இன்ஸ்பெக்டரும் உங்களை பிடிச்சி உள்ளே போட்டுருவோம். கொண்டு போய் சமுத்திரத்துல கரைச்சிட்டு வாங்கோ. ரொம்ப வருத்தமா இருக்கு பாக்க. பாம்பு மட்டும் பாம்பு குட்டியும் வசந்தாண்டா. ஐயோ முருகா, அப்படி எல்லாம் சொல்லாத. எங்க பிள்ளைங்களுக்கும் அந்த என்கவுண்டருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை கருணா. போலீஸ்காரன் பிள்ளைகளை நம்பாதானே தம்பி சொன்னா? நான் கேட்கல. இதயத்துல உட்கார்ந்து உங்க பசங்களுக்கு காரியம் பண்ணுவீங்களா? நீ செஞ்ச எத்தனையோ கொலைகளை வெளியே தெரியாம மறைச்சிருக்கோம், டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரியாம எவ்வளவோ உதவி பண்ணிருக்கோம். எங்களுக்கு இந்த ஒரு உதவி பண்ணக்கூடாதா? இதுவரைக்கும் நான் பண்ண அத்தனை மேட்டருக்கும் துட்டு வாழ்ந்தாண்டா பண்ணிக்கிறேன். இப்ப முதல் தடவையா துட்டு குத்துட்டு பண்றேன்டா. பசங்களை துண்டு துண்டா பொறுகிட்டு பார்த்து ரெடியாரு, சொல்லி அனுப்புறேன். என் தம்பிய போட்டீங்க. கோத்தகிரில என் ஃப்ரெண்டு சித்திரவேலுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன், அவன் உங்களை பத்திரமா பார்த்துக்குவான். எப்படியாவது அங்கே போய் சேர்ந்துருங்க. என்னப்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். எப்போ நீங்கள் திரும்பி வரணும்னு நான் ஃபோன் பண்ணுறனோ அப்போ திரும்பி வந்தால் போதும், சரியா? கொஞ்ச நாளில் கருணாவை அவனுடைய எதிரிங்களே போட்டு தள்ளிடுவாங்க, இல்லை போலீஸ் என்கவுண்டரில் போட்டுருவாங்க. அப்போ நான் ஃபோன் பண்ணி சொல்கிறேன், அதுக்கப்புறம் வந்தால் போதும். சித்திரவேலி மிலிட்ரிக்கார் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பான், கஷ்டம் அது இதுன்னு சொல்லிக்கிட்டு வந்துடாதீங்க. உசுறு முக்கியம் இல்லையா? சிட்டியில் கிரைமை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரே வழி என்கவுண்டர் பண்ணுறது தான், இல்லையா மிஸ்டர் சந்திரசேகர்? சார் கருணா இது வரைக்கும் 32 பேரை கொலை பண்ணியிருக்கான், அதில் 4 பேர் போலீஸ் ஆஃபீஸர்ஸ், 2 பேர் பொலிட்டீஷியன்ஸ், 16 பேர் இன்னசென்ஸ். இறந்து போனவங்களுக்கும் கருணாவுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை சார்.
பணத்துக்காக பண்ண கொலை. யோ, the courts are there to decide who's criminal and who's accused. Your job is just to file an FIR and produce the accused in court, not to shoot. மேம், ஒவ்வொரு அக்யூஸ்டை பிடிக்க போகும்போதும் உயிரை பணைய வச்சு தான் போறோம். எங்க உயிருக்கு உத்தரவாதம் இல்ல, வேற வழியே இல்லாதப்ப தான் துப்பாக்கி தூக்க வேண்டியதா இருக்கு. அப்போ ஒன்னு செய்யுங்க, நீங்க எல்லாரும் ஆளாளே கையில ஒரு துப்பாக்கி எடுத்துட்டு கண்டவாளை எல்லாம் ஷூட் பண்ணிட்டு போயிடுங்க. நாங்க கோர்ட்டை இழுத்து போட்டு எல்லாரும் ஆத்துக்கு போயிடுங்க. சுட்டா தான் சுத்தம் பண்ண முடியும்னா சுருதல தப்பே இல்லை சார். இப்படி உட்கார்ந்து கருத்தா பேசித்தான் சார் ஆசியாவிலே பெரிய ஜெயில தமிழ்நாட்டில் கட்டி வச்சிருக்கோம். லுக், யூ ஆர் சிட்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், மைண்ட் இட். யூ வில் ஹேவ் டு ஃபேஸ் தி கான்சிக்வன்சஸ் ஆஃப் டக்ளஸ் மர்டர். எஸ் சார், ஐ நோ. வாட் யூ நோ, உங்களுக்கு என்ன தெரியும்? போலீஸ் ஆபீசரையும் பில்டிங் ஓனரையும் நீ கொண்டு இருக்க, ஸோ இந்நேரம் அரெஸ்ட் வரன்ட்டு வந்திருக்கணும். ஆனால் உன்னை அவங்க நெருங்கவே இல்லை. ஹியூமன் ரைட்ஸில் பெட்டிஷன் போட்டுக்கிறோம்ல. இல்லை கர்ணா, அதுக்காக மட்டும் அவங்க உன்னை விட்டு வைக்கல, வேற ஏதோ ஒரு திட்டம் இருக்கு. இந்த பார் கர்ணா, இனிமே தான் நீ கவனமாக இருக்கணும். கொஞ்ச நாளைக்கு அந்த போலீஸ்கார பசங்க லூஸில் விடு, அப்புறம் பார்த்துக்கலாம். என்ன வக்கீல, அப்போ பயப்பட சொல்றியா? இந்த கர்ணா உயிருக்கு பயந்தது கிடையாது. ஒன்று என்கவுண்டரில் சாகணும், இல்லை எதிரி கையில் சாகணும், துரோகி கையில் சாகக்கூடாது. போலீஸை நீங்கள் பார்த்துக்கோங்க, அவனுக்கு நான் பார்த்துக்கிறேன். ஊரே ஓசில ஏசி போட்ட மாதிரி வீடு வந்துச்சுரா. வணக்கண்ணே, கர்னல் இருக்கா? கர்னல் உள்ளதா இருக்காரு, போங்க. மிலிட்ரிக்கும் போலீஸ்க்கும் என்றைக்குமே ஒத்து வராது. நான் மிலிட்ரிக்காரன், உங்கள் அப்பன் போலீஸ்காரன். நான் உடச்சி சாப்பிட்றவன், உங்கள் அப்பன் உழைக்கிறவங்களை ஏமாற்றி சாப்பிட்றவன். இருந்தாலும் அவன் என் நண்பன். நீங்களாம் என்ன படிச்சிருக்கீங்க? டிகிரி முடிச்சிருக்கோம். உங்களை பற்றி உங்கள் அப்பா எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லியிருக்கான். நீங்கள் இங்கே தாராளமாக தங்கலாம், ஆனால் உடைச்சா தான் தங்க முடியும். ஓகே சார், நீங்கள் என்ன வேலை கொடுத்தாலும் செய்கிறேங்க. சீக்கிரம் போய் எல்லாம் ரெடியாகுங்க, பெல் அடிச்சோன்னே இங்கே வரணும். சரிங்க சார். சார், அந்த பசங்களோட அம்மாலாம் அங்கே நின்றுக்கிட்டு இருக்கு. அன்பு எங்கம்மா, உங்கள் பசங்க உங்கள் ஹஸ்பண்ட் தப்பு பண்ணால் நீங்கள் தான் திருத்தணும். நீங்களும் தப்புக்கு துணை போகக்கூடாது. பதில் சொல்லுங்கள். ஆம்பளைங்க அவங்களுக்கு தான் புரியல, பொம்பளைங்களுக்காவது புரியணும்ல. உங்கள் நல்லதுக்கு தான் சொல்கிறேன். எங்கே அவன்? அப்பன் மாமன்மா சேர்ந்து கூத்து அடிக்கிறாங்க சார். இப்போ அவங்க எங்கே போயிருக்காங்கன்னு தெரியுமா? எங்கே அனுப்பியிருக்காங்க, எதுக்கு அனுப்பியிருக்காங்க, இவங்களும் சொல்லலை, பிள்ளைங்களும் சொல்லலை. கட்டினவங்களை இவங்க மதிச்சா தானே சார் பிள்ளைங்க பெற்றவங்கள மதிக்கும். சரி, அவன் செல் நம்பர் இருந்தா கொடுங்க. எங்கள் பசங்க நம்பர் எங்களுக்கே தெரியாது சார். முதல்ல ஸ்டேஷனில் கொடுக்குற பணத்தை பிரித்து கொடுக்க சொல்லுங்கள் சார். அதை விட்டுட்டு எவ்வளவுக்கா கொடுத்துட்டு எங்களை தொங்க விடுறாரு. திருத்தவே முடியாது. வண்டி எடுங்க. இங்க அன்போட வீடு எங்க இருக்கு? நீ யாருமா? அன்புக்கு வேண்டியவங்கதான். எவ்வளவு நாளா தெரியும்? 6 மாசமா. என்ன ரிலேஷன்ஷிப்? ஹி இஸ் மை பாய்ஃப்ரெண்ட். உங்களுக்கு எல்லாம் கிரிமினல்ஸ் லவ் பண்றது ஃபேஷனா போச்சு இல்ல? மைண்ட் யுவர் வேர்ட்ஸ் சார். அன்பு இஸ் நாட் எ கிரிமினல். ஐ நோ ஹிம் வெரி வெல். அவன் உனக்கு தான் லவர். சட்டத்துக்கு முன்னாடி அவன் கிரிமினல். எவ்வளோ பெரிய வேலை பண்ணியிருக்கான் தெரியுமா? அது எப்படி பார்த்தவொடனே லவ் வந்துடுது? அவன் யார், என்ன பண்ணுறான், அவனால் நம்ம லைஃப் நல்லா இருக்குமா, இதெல்லாம் யோசிக்கவே மாட்டீங்களா? ஏன் உங்கள் லைஃப் நீங்களே ஸ்பாயில் பண்ணிக்கிறீங்க? எக்ஸ்கியூஸ் மீ சார், நான் யாரை லவ் பண்ணணும்னு நீங்கள் டீச் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் சொல்கிற மாதிரியே அன்பு கிரிமினலாகவே இருக்கட்டும், ஃபைன். அதனால் என்னோட லவ் மாற போகிறது கிடையாது. சரி, அவன் எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு நீ போகலாம். எனக்கு தெரியாது சார். நீ சொல்கிறத நான் நம்புகிறேன். அவன் உன்னை காண்டக்ட் பண்ணால் எனக்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணும். போலீஸ் ஏமாத்தணும்னு நினச்சா விளைவுகள் பெருசாக இருக்கும். நவ் யூ கோ.
ஏண்டா மச்சான், மிலிட்ரி காரன் இவ்வளோ பாட்டிலையும் குடிச்சானா இல்லை குளிச்சானா? மச்சான் ஆளுக்கு ஒரு புல் அடிச்சாரா மச்சான், இந்த குளிர் அடங்கோ. ஆமாடா மிலிட்ரி காரன், மற்ற விஷயத்துல கொஞ்சம் கராரா இருந்தாலும் இந்த மாதிரி விஷயத்துல கொஞ்சம் தாராளம்னு கேள்விப்பட்டுக்கட்டா. சார் சிட் டவுன். என்ன ரொம்ப குளு வருதா? இன்னைக்கு மட்டும்தான் ட்ரிங்க்ஸ் தருவேன், நாளைக்கு இது பழகிடும். ஓகே நல்ல சரக்கு பார்த்து நாலு நாள் ஆச்சு. என்ன ஆஃப் அடிக்கிறவங்களுக்கு அவுன்ஸில் ஊத்துறேன். டே இவர் மிலிட்ரி மேனா இல்லை பார் மேனாடா, ஒரு அவுன்ஸ் ஊற்றிட்டு போகிறாரு, இதை வச்சு என்னை வாட பிடிக்கவா? நீ தான் அடிக்க மாட்டியா? ரொம்ப நன்றி மச்சான். அடிக்க மாட்டேன் நானாடா சொன்னேன். வணக்கம்ப்பா. ஆல்வின் சுதன் இறந்து போனதுக்காக கவர்மெண்ட் கொடுத்துருக்க காம்பன்சேஷன் நியாயமாக உங்கள் வீட்டில் தான் வந்து கொடுத்துருக்கணும், நீங்கள் இங்கே வர சொன்னதுனால வந்தேன். என் பையனை எதாலையும் திருப்பி கொடுத்துட முடியாது, இதை ஏதாவது ஒரு ஆர்ஃபனேஜுக்கு டொனேட் பண்ணிடுங்க. அவன் பணத்துக்காக யூனிஃபார்ம் போடல. ஐசியூவில் யார் இருக்காங்க? ஆல்வின் சுதன் மனைவி தான் உள்ளே இருக்காங்க. அவங்களுக்கு என்னாச்சு? கல்யாணம் ஆன ஒரு மாதத்துக்குள்ளே என் பையன் இறந்துட்டான். இதெல்லாம் இவ வந்த நேரம் தான் என் வைஃப் சொல்லி திட்டின உடனே அவ சூசைட் அட்டம் பண்ணிட்டான். உயிருக்கும் ஆபத்துலையே, பழைக்க மாட்டான்னு டாக்டர் சொல்றாங்க. அப்படியே செத்துட்டா கூட பரவாயில்ல, இந்த பேச்சை கேட்காமலாவது இருக்கலாம். அட்லீஸ்ட் என்ன பார்க்கலாமா? வாங்க. எதிர்பாராத விதமா உங்க பையன் இறந்து போனதுனால உங்களால் அதை ஏத்துக்க முடியல. வழியை தூக்கி பக்கத்தில் இருக்கவங்க மேலே போடுறீங்க. ஆம்பளைங்களுக்கு நடக்கிற விபத்துக்கெல்லாம் காரணம் பொம்பளைங்க தானே, இந்த உலகமே எங்காதுமா? இழப்பு அவளுக்கும் தானே. அவளை உங்கள் பொண்ணாக பாருங்கள், அவளுக்கு ஒரு எதிர்காலத்தை அமைச்சு கொடுங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. ஆல்வின் சுதன் மட்டும் உங்கள் பிள்ளை இல்லைப்பா, யூனிஃபார்ம் போட்ட எல்லாருமே உங்கள் பிள்ளைங்க தான். தைரியமாக இருங்க. சார் பணத்துக்காக என் பையன் காக்கி சட்டை போடலன்னு சொன்னாரு, காதில் விழுந்ததா? இந்த மாதிரி அங்கங்கே ரெண்டு பேர் இருக்கிறதுனால தான் பாதி காட்டை அழிச்சதுக்கப்புறம் மழை பெய்யுது. உங்கள் பசங்க திருந்தணும், செஞ்ச தப்புக்கு தண்டனை அனுபவிக்கணும். எதுக்கும் டிபார்ட்மெண்ட் பொறுப்பு இல்லை. வாய்ப்பு இருக்கு என்னடா பண்ற நீ கூட வந்து காசுக்கு ஆசைப்பட்டு உங்களை காட்டி கொடுத்தது போலீஸ்ல அந்த பசங்க தான் எந்த ஏரியா சார்? சிக்னல் சாலக்குடி செக் போஸ்ட் முன்னாடி உள்ள பிரிட்ஜோட கட் ஆயிடுச்சு சார்.
அந்த பக்கம் போகாதடா. சார் சிவகுமார் சொன்ன பிரிட்ஜு தான் சார். இத்தனை நாளா இதுக்கு தாண்டா காத்துட்டு இருந்தேன். மதுரையில கொலை பண்ண, திருச்சியில பண்ண, கோயம்புத்தூர்ல பண்ண, திருநெல்வேலியில பண்ண, தஞ்சாவூர்ல பண்ண, தூத்துக்குடியில பண்ண, புதுக்கோட்டையில கொலை பண்ண, இதெல்லாம் யாருக்காக? ஒரு சில கேவலமானவங்களோட சுயநலத்துக்காக. உன்னால செத்து போனவங்க எல்லாம் யாருன்னா உனக்கு தெரியுமா?
அவங்க எவ்வளவு நல்லவங்க தெரியுமா, குடும்பத்தோட வலி தெரியுமா, அவங்க எல்லாம் சேர்ந்து விட்ட சாபம். நீ இப்ப எங்க துப்பாக்கி முன்னாடி வந்து நிக்கிறேன். 12 வயசுல ஆரம்பிச்சு 20 வயசுக்குள்ள இருக்க அப்பாவி பசங்களை, படிக்கிற பசங்களை, வாழ்க்கைன்னா என்னென்ன தெரியாத பசங்களை கொலகாரனாக்கி வச்சிருக்க, கேவலம் பணத்துக்காக. பழிக்கு பழி வாங்குற நேருக்கு நேரம் நின்னு வெட்டுறவன கூட மன்னிச்சலாம்டா. உன்ன மாதிரி கூலிக்கு கொலை பண்றவன மன்னிக்கவே கூடாதுடா. நீ பண்றது பாவம், பாவத்தின் சம்பளம் மரணம். சுடா சுடா, உன் உடம்புல ஓடுறது போலீஸ் ரத்தம் சுடு. சந்திரசேகர் தலைமையிலான தனிப்படை அங்கு விரைந்தனர். கர்ணாவை சுற்றி வளைத்த போலீசார் அவனை கைது செய்ய முயற்சித்த போது அவன் போலீசாரை நோக்கி துப்பாக்கியால் சுட்டதாக கூறப்படுகிறது. தற்பாதுகாப்புக்காக போலீசார் அவனை திருப்பி சுட்டதில் கூலிப்படை தலைவன் கர்ணா சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். ஆல்வின் சுதன் மட்டும் உங்க பிள்ளை இல்லப்பா, யூனிஃபார்ம் போட்ட எல்லாருமே உங்க பிள்ளைங்க தான்.